ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நேற்று மாலை ஒரு நீண்ட சந்திப்பு திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரோடு எனக்கு ஏற்பட்டது. திரு எடப்பாடி சந்திச்சீங்க? ஆம். நான் அதை பின்னணியை சொல்லுவதென்றால் வேறுபட யூகங்களை தவறாக பரப்பிவிடக்கூடும், எனவே அதன் பின்னணியை சொல்லுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவிலிருந்து பிரிந்து போவதென்பதை உடனடியாக அவர்கள் எடுத்துவிடவில்லை. ஏ டீப் அண்ட் டீடைல்டு ஸ்டடி செய்திருக்கிறார்கள். நேற்று அவரை பார்த்து நான் எழுந்து வெளியே வருகிற போது அது அவசர முடிவல்ல, ஆராய்ச்சிக்கு பின் ஏற்படுத்த முடிப்பட்ட முடிவென்று நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் கூட நான் நம்புகிற இறைவனை அவர்கள் மீண்டும் சேர வேண்டும் என்று அவர்கள் மனம் சங்கடப்பட்டிருக்கிறது. எதனால்? திரு அண்ணாமலை போன்றவர்கள் போன்றவர்கள் கூட தவறு. திரு அண்ணாமலை பேசுகிற பேச்சு, அவர் இன்னும் தன்னை அரசியல்வாதியாக முழுமையாக கருத தொடங்கவில்லை. அதுதான் நான் சொல்லுகிறேன். இடி வந்து விட்டது. இப்போ யாருக்கு தலையில் இடி விழுந்து விட்டது? யார் தலையில்? பாஜக தலையில், அண்ணாமலை தலையில். இடியாவரும் இடி. வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. பாஜக அதிமுக உறவு சாத்தியமா, இதன் பின்னணி என்ன, இதை பற்றி பேசுவதற்காக வழக்கறிஞர் தமிழ்மணி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கங்க. அதிமுக பாஜக மறுபடியும் கூட்டம் அமைக்குமா? நத்திங் இஸ் அன்ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்பது தெரிந்த மொழி. நத்திங் இஸ் அன்ஃபேர் இன் லவ், வார் அண்ட் பாலிட்டிக்ஸ் என்பது நான் கற்றுக்கொண்ட மொழி. எதுவும் சாத்தியம், சாத்தியமில்லை என்கிற ஒரு வார்த்தை மனிதன் கடைசி மூச்சு முடிகிற வரை அவன் மனதிலும் வாயிலும் வரக்கூடாது. எனவே சாத்தியம் என்றே நான் கருதுகிறேன். என்ன லாபம் ரெண்டுக்கும்? அரசியலில் லாபம் என்பது அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது. இது கணவன் மனைவி வாழ்க்கையல்ல, காதலை பகிர்ந்து கொள்ள, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள யாருக்கு ஆர்வம் இருந்தாலும் அவர்கள் இணைய வேண்டியது. ஆனால் திட்டப்பட்டு தானே பிரிஞ்சாங்க? அதிமுக திட்டம் போட்டு தானே வெளியே வந்திருக்கு. ஒரு சிறு விஷயத்தை நான் குறிப்பிட வேண்டும், அதன் பின்னணியை சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இருக்கிறது. நேற்று மாலை ஒரு நீண்ட சந்திப்பு திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரோடு எனக்கு ஏற்பட்டது. திரு எடப்பாடி சந்திச்சிங்க? ஆம். நான் அதை பின்னணியை சொல்லுவதென்றால் வேறுபல யூகங்களை தவறாக பரப்பிவிடக்கூடும், எனவே அதன் பின்னணியை சொல்லுகிறேன். அதிமுக சேர போறீங்களா? உணர்வும் உயிரும் ஒன்றாக இருக்கிற வரை, அதாவது நான் பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிற வரை, எந்த அரசியல் கட்சியிலும் சேருகிற எண்ணம் எனக்கு இல்லை. பின்னணியை சொல்லுகிறேன், அது மிக முக்கியம். கல்வராயன் மலைக்கு சேலம் மாவட்டத்தில் நான் முதன் முதலாக போன போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு என்னுடைய தாயும் தமக்கையும் மறந்து விட்டார்கள். நான் அநேகமாக குத்துயிரும் குளையுருமாகி ஒரு கால் ஊனம் ஏற்பட்டு விட்டது. அப்போது அங்கு பஞ்சாயத்து தலைவியாக இருந்தவர் சுமித்ரா என்கிற பெண்மணி என் மீது, நான் இப்படி தங்கள் ஊருக்கு வந்து நொண்டியாகிவிட்டேனே என்கிற பின்னணியில் ஆழ்ந்த அன்பையும் அக்கறையும் என் மீது காட்டுகிறவர். அவர் என்னை கேட்டுக்கொண்டார். அவர்கள் பகுதியில் ராமருக்கு ஒரு கோவில், அவர் அந்த மலையாளி என்கிற பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள் ராமருடைய வழித்தோன்றர்களாக தங்களை கருதி கொள்ளுவீர்கள், கட்டி கொடுக்க வேண்டும் என்று. இந்த பின்னணியில் சேலம் மாவட்ட அதிமுக செயலாளர் திரு இளங்கோடு அவர்களை சந்தித்தேன். பிறகு நேற்று மாலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசிக்கொண்டிருந்தேன். அது நான் போன கதை, எதற்கு போனேன்கிற கதை. மிக நீண்ட நேரம் இந்த சந்திப்பு. நான் அவரிடம் 3 நிமிடம் பேச வேண்டும் என்று தான் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு போயிருந்தேன். அவர் இல்லை, இருங்கள், அவசரம் உள்ளவென்றால் தான் பேசலாம் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொண்டேன். அரசியல் பக்கம் பேச்சு வந்தது. நான் அவரிடம் சொன்னேன், உங்கள் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நான் குழந்தை, விவாதிப்பது உங்களோடு என்பது சரியில்லை என்று சொன்னேன். இல்லை, உங்களை எனக்கு நன்றாக தெரியும், சந்தித்ததில்லை, பேசியதில்லை, ஆனால் உங்களை நான் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன், பேசுங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், தவறு ஒன்றுமில்லை என்று சொன்னார். ஒரு 45 நிமிட நேரம் நீடித்தது. பல விஷயங்கள் அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டது. என் மீது இருக்கிற
அன்பின் பாசத்தின் அடையாளம் எல்லாவற்றையும் வெளியிடுவதென்பது சரியாக இருக்காது. ஒன்றே ஒன்று நான் மிக 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 தெளிவாக புரிந்து கொண்டேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவிலிருந்து பிரிந்து போவதென்பதை உடனடியாக அவர்கள் எடுத்துவிடவில்லை. டீப் அண்ட் டீடைல்டு ஸ்டடி செய்திருக்கிறார்கள். எனக்கு அதில் எந்த அவரை பார்க்கும் வரை அது அவசர முடிவு, தவறான முடிவு என்று நான் ஆணித்தரமாக நம்பினேன். ஒரு மூன்று தொலைக்காட்சிகளில் இந்த கருத்தை விரிவாக தெரிவித்தேன். ஆனால் நேற்று அவரை பார்த்து நான் எழுந்து வெளியே வருகிற போது அது அவசர முடிவல்ல, ஆராய்ச்சிக்கு பின் ஏற்படுத்த முடிப்பட்ட முடிவு என்று நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் கூட நான் நம்புகிற இறைவனை அவர்கள் மீண்டும் சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்ன ஆழமாக முடிவு பண்ணாங்க, என்ன ஆராய்ச்சி பண்ணாங்க? அவர்கள் மனம் சங்கடப்பட்டிருக்கிறது. எதனால்? திரு அண்ணாமலை போன்றவர்கள் என்பது கூட தவறு. திரு அண்ணாமலை பேசுகிற பேச்சு, அவர் இன்னும் தன்னை அரசியல்வாதியாக முழுமையாக கருத தொடங்கவில்லை. அண்ணாமலை முழு அரசியல்வாதி இல்லைங்கிறீங்க? அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. அண்ணாமலை முழு அரசியல்வாதி மாறவில்லை. அவர் ஒரு பாதி ஐபிஎஸ் அதிகாரியாகவும், ஒரு மாவட்டத்தை ஆளுகிற, ஒரு மாநிலத்தை ஆளுகிற ஐஜியாகவும் இப்படி தன்னை உருவகப்படுத்திக் கொள்வதனால்தான் ஒரு 20-30 நாட்கள் முன் வரை யோசித்து பேசி கொண்டிருந்தார். மனிதர்களுக்கு, அண்ணாமலைக்கு மட்டுமல்ல, தமிழ் மணியையும் உங்களையும் சேர்த்து எல்லா மனிதனுக்கும் ஒரு பலகீனம் உண்டு. 100 பேர் 50 பேர் என்னை வாழ்க என்கிற போது நான் என் இருக்க வேண்டிய இடத்தில் தோள்களில் என் தலை தங்கும். 1000 பேரை நான் அதுவரை பார்க்காத கூட்டம் தமிழ்மணி வாழ்க வாழ்க என்று கத்துவானால் என் தலை கொஞ்சம் கிறுகிறுக்க தொடங்கும். அண்ணாமலைக்கும் அது நடந்து விட்டது. அண்ணாமலைக்கு தலை கிறுகிறுக்குன்னு சொல்றேன். ஆம் ஆம் ஆம், 3 முறை சொல்லுகிறேன். ஆம். அதனுடைய விளைவு கொஞ்சம் வரைமுறைகளை தாண்டி தமிழில் சொல்லுவான், நான் ஏன் உன்னை ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயம் ஏன் நான் உன்னை பொறுத்து கொள்ள வேண்டும்? நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரனா? ஏனென்றால் சில நேரங்களில் பக்கத்து வீட்டுக்காரனை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். இது ஒரு மிக மிக பிரபலமான, எல்லோருக்கும் தெரிந்த பழமொழி. ஏப்பா நான் வாண்டேன், ஏப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நீ அடுத்த வீட்டுக்காரனா எனக்கு? ஏனென்றால் இவனை பாம்பு கடித்தால், இவன் வீட்டில் திருட ஒருவன் போனால், இவனை ஒருவன் கத்தையால் குத்தினால் அவன்தான் முதலில் வர வேண்டியவன், அடுத்த வீட்டுக்காரன் சத்தம் கேட். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்கள் சொல்கிறார்கள், ஏன் உங்கள்கிட்ட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஏன்னா அடுத்த வீட்டுக்காரனா, அண்டையில் குடியிருப்பவனா என்கிற வார்த்தை. அதை அண்டையில் குடியிருப்பவனுக்கே கொஞ்சம் கன்சிடரேஷன் வேண்டுமென்றால், பொறுத்து போக சகிப்புத்தன்மை வேண்டுமென்றால், ஒன்றாக தேர்தலுக்கு நின்று இன்ப துன்பங்களை, பதவியை, வசதிகளை ஒன்றாக அடைய வேண்டும், அல்லது அவர்கள் பாஷையில் சொல்லுகிறேனே, மக்களுக்கு ஒன்றாக தொண்டாற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தை கொண்டவர்கள். நீங்கள் அதை தொண்டாற்றுறது உயர்ந்தன்னு அடுத்ததை பார்த்தா அதெல்லாம் நம்பவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள். உங்களுடைய ஆற்றலும் அனுபவமும் காரணம் மக்களுக்கு போய் சேரும். மக்களும் நிச்சயமாக புரிந்து கொள்ளுவார்கள். நான் 10 ஆண்டுகளாக எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும் போய், அதனால் மக்களை நான் ஸ்டடி செய்திருக்கிறேன், புரிந்து கொள்ளுவார்கள். மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக. நான் சொல்லினேன், பதவியை அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதுதான் அரசியல் கூட்டணி. அண்ணாமலை பேசினது முக்கியமாக அண்ணாதுரையை பற்றியும், அறிஞர் அண்ணா பற்றியும், ஜெயலலிதா பற்றியும் பேசுனது மட்டும்தான் காயப்படுத்தியிருக்காங்கள. நீங்கள் ஒரு மிக முக்கியமான புள்ளியை தொட்டுவிட்டீர்கள். நான் அருகே வரவில்லை என்றால் நான் கொஞ்சம் அதிகப்படுத்த விரும்பவில்லை. கேட்டுவிட்டீர்கள். எப்போதும் ஒரு கேள்வியை தவிர்ப்பது தமிழ்மணியினுடைய இரத்தத்தில் இல்லை. இப்போது சொல்லுகிறேன், அவர் ஜெயலலிதாவை பற்றி கருத்து தெரிவித்த போது அது சரி என்று நான் பல இடங்களில் வாதாடி இருக்கிறேன். ஏனென்றால் ஜெயலலிதா பற்றி அவர் குற்றவாளி தான் சொன்னது ஒரு பக்கம், ரெண்டாவது அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தைரியமா, எங்க அம்மாவுக்கு இல்லையா, எங்க வீட்டுக்காரர். அவர் கருத்து ஒரு செய்தியாளர் கேட்டதுக்கு சொன்ன பதில், அவர் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்று போராடி அவர் ஜெயிலுக்கு போனார், அதற்கு துணை நின்றதனால் சசிகலா போனார். சொல்ல முடியுமா? சரித்திரம் காரி துப்பாதா அவரை பார்த்து? எனவே அது சரி. ஆனால் இவர் தந்தை பெரியாரை பற்றி என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும். சற்று தயக்கத்தோடு வெளியே சொல்லுகிறேன் நான். இப்போது ஏதோ யாரோ எழுதிய புத்தகங்கள் 1000 கணக்கில் இருக்கின்றன. காந்தியாரை பற்றி என்னால் சொல்ல முடியும், இந்தியாவில் இந்த புத்தகத்தை தடை செய்து விட்டார்கள், உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. அவர் பிரம்மச்சாரிய விரதத்தை பற்றி சில பயிற்சிகளை எல்லாம்
இரண்டு சொந்தக்கார இளம்பெண்களை இவரும் ஆடை இல்லாமல் மூன்று பேரும் ஆடை இல்லாமல் படுத்து இவர் பிரம்மச்சாரியத்தை அந்த இரண்டு பேரும் இளம்பெண்கள் தொழிலை கைபோட்டு வந்தாரல்ல அந்த பெண்கள் அதை ஒரு இது என்ன இவ்வளவு கேவலமாக இவர் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு இளம்பெண்கள் அவர்களை ஆடை இல்லாமல் படுக்க வைக்கலாமா என்று புத்தகம் வந்தது. தடை செய்து விட்டார்கள் இந்தியாவில். லண்டனில் இருந்த புத்தகம் இன்னும் கிடைக்கும். இப்படி தமிழ்மணியை பற்றி 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்ந்தெடுத்தால் ஏதோ ஒரு கண்டுபிடிக்க முடியும். இவரை யார் கண்டுபிடிக்க சொன்னது? என்ன சொல்லுகிறார் இவர்? தந்தை நெஹ்ரு அவர்கள் இவரை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். உண்டா இல்லையா? அவர் சொன்னது. யார் அவரை கேள்வி கேட்டார்கள்? யாராவது அவரை கேட்டு இப்படி ஏதாவது அது வேறு. அவராக தான் ஒரு அறிவாளி மெத்த படித்தவர் ஐபிஎஸுக்கு மேலே என்று காட்டிக்கொள்ள செத்துப்போனதனுடைய கல்லறைகளெல்லாம் தோண்டி எடுத்து வந்து இந்த பால் எலும்பு உடைந்திருக்கிறது எலும்பு உடைந்திருக்கிறது இந்த பால் கொஞ்சம் பால் ஒட்டி கொண்டிருக்கிறது அந்த எலும்பு பாலில் நினைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு சனாதனத்தில் நம்பிக்கையில்லாதவர்கள் எலும்பிலே பால் ஊற்றலாமா என்றெல்லாம் அவராக சொல் கூட இருக்கிற ஒரு கட்சியை பற்றி இறந்து போன ஒரு தலைவரை பற்றி அந்த காலத்தில் நெஹ்ரு எழுதியதில் ஒரு அடிப்படை இருந்திருக்கலாம். நான் இப்போது திரும்ப இப்படியெல்லாம் தேடி கண்டுபிடித்து கிளம்பி வெளியே உண்டி அவர்களை வெளியே அனுப்பித்து விட்டார். அண்ணாமலை வெளியே அனுப்பிச்சிட்டார். அண்ணாமலையினுடைய ஆட்டிடியூட் பேச்சுக்கள் எனக்கு தெரிந்த புரிந்து கொண்டவரை போக வச்சார் அண்ணாமலை. திட்டமிட்டு என்று தெரியவில்லை. இல்லை இல்லை எனக்கு அப்படி தெரியவில்லை. திட்டமிட்டு நடந்ததாக நான் அவருடைய இயல்பு இல்லையா? அதிமுக எவ்வளோ அடித்தாலும் தாங்கும் நினச்சாரா? எவ்வளவு அடித்தாலும் அடிமையாக இருப்பாங்கன்னு நினச்சிருப்பார். தாங்குங்கிறது எனக்கு தெரியாது. எவ்வளவு அடித்தாலும் நமக்கு அவர் சொல்கிறாரே அமலாக்கத்துறை வரும் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அளவுக்கு மீறிய பேச்சு. அப்போ என்ன தெரியுது நமக்கு? இவர் அது ஐபிஎஸ் அதிகாரி. இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தப்போ அவசியமில்லாத தவறான வழக்குகளை போட்டிருக்கிறான்னு நமக்கு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஏன்னா யார் இந்த தமிழ்மணி சொல்லலை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அமலாக்கத்துறை என்ன அர்த்தம்? இப்போ அரசியல் கைப்பாவையாக அமலாக்கத்துறை ஆகிவிட்டது என்று நான் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், அவர் சொல்லலாமா? மோடி இல்லாட்டி இடி வரும். அதுதான் நானும் சொல்லுகிறேன். இடி வந்து விட்டது. இப்போ யாருக்கு தலையில் இடி விழுந்து விட்டது? யார் தலையில்? பாஜக தலையில், அண்ணாமலை தலையிலும். இடியாவ இடியா வரும் இடி. அவங்களுக்கு தலாசா எந்த என்னுடைய கருத்தை ஒதுக்கி விடுகிறேன். ஈரோடு இடைத்தேர்தலின் போது 3 முறை சொன்னார் திரு அண்ணாமலை, அவர்கள்தான் பெரிய கட்சி, அவர்கள் வேட்பாளரை போடட்டும், நாங்கள் அதை உண்டா இல்லையா? ஏதாவது இந்த இடைப்பட்ட சில மாதங்களிலே இவர்கள் கட்சி மேலே வளர்ந்தவர்கள் கட்சி சின்னதாக குட்டையாகி இருக்குமானால் அதை அண்ணாமலை சொல்ல பிறகு சொல்ல வேண்டும். அவர்கள் பெரிய கட்சி சார். நான் இன்னொரு உதாரணமே சொன்னேன். இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட பார்த்தீங்கன்னா லோக்கல் ஒன்றுமே தெரியாது. நாளைக்கு வர்றான் நான் பார்க்குறான்னு சொல்லுவானே தவிர லோக்கல் டிஎஸ்பி இருக்கான் பாருங்கள், அவனுக்கு தான் எந்த சந்தில் சாராயம் விற்கிது, எந்த சந்தில் பூண்டோம்னா எந்த ஆத்தாங்கரைக்கு போகலாம், எங்கே கஞ்சா விற்கிதுன்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால் இங்கே ஏடிஎம்கே மட்டும்தான் தலைமை தாங்க முடியும் அந்த கூட்டணிக்கு. அது அவர் செய்த தவறு. ஆனால் இது மட்டுமே காரணம் இல்லை. நீங்கள் சொன்ன ஆழ்ந்து சிந்தித்து தான் அதிமுக முடிவு செஞ்சுருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி முடிவு செஞ்சுருக்காரு. நீங்கள் அவ்வளோ அவரை சந்திச்சிங்க, இதன் மூலம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கேட்க விரும்புகிறீங்கன்னு எனக்கு எப்படின்னு சொல்லுங்கள். அகண்ட பாரதம் என்பது பிஜேபியினுடைய ஒரு கருத்து. உங்களுக்கு என்ன அதனை விளக்க டயத்தை வேஸ்ட் பண்ணணும். அதை போல் அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி இவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து இவரோடு சேர்க்க வேண்டும் என்கிறார்கள். அது அவருடைய தொடர்ந்து வெளிப்படையான கோரிக்கை, ஒரு மறைபொருள் இல்லை, ஏதோ ஒரு மறைத்து வைக்கப்பட்டு. அதற்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு, சட்ட போராட்டங்களுக்கு பிறகு மக்கள் முன்னாடி போராட்டத்தை நடத்தி இவ்வளவு பொருள்வரையும் செய்து தேர்தல் கமிஷனில் அங்கீகாரம் பெற்று ஒரு உச்சநீதிமன்ற முறை 2 முறை போய் ஆஃபீஸே உடைத்து கிட்டத்தட்ட திருட்டு டாக்குமெண்ட்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு போய் குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி ஆமாம் வழக்கு போடப்பட்டவர்கள் 81 ஃபைல்கள் நான் எடுத்து போனது திருட்டி ஒப்புக்கொண்டு மன்னித்து விடுங்கள், இதைத்தான் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னது, ஆமாம் பணம் வாங்கினேன் திருப்பி கொடுத்து விட்டேன், லஞ்சம் வாங்கியது முடிந்து போய்விட்டது, திருப்பி கொடுப்பதனாலே அது குற்றம் குற்றம் இல்லாமல் மாறிவிடாது, நீ உத்தமனாகிவிட மாட்டேன், அதைத்தான் ஓபிஎஸ் உடைய அணி உடைத்து அந்த அதிகார அள்ளி கொண்டு போய் என்னை பொறுத்தவரை சட்ட அந்த செக்ஷன் தான் திருட்டு என்று தான் வழக்கு போட்டிருக்கிறார்கள். குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கொண்டு போய் கொடுத்து திருப்ப இந்த பின்னணியில் பொதுச் செயலாளராக உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப போய்விட்டு வந்து ஒரு உச்சநீதிமன்றம் என்றால் என்ன செலவுகள்
உழைப்பு இரண்டு எனர்ஜி தேவை தெரியும் உங்களுக்கு. இதற்கு பிறகு இவர்களோடு உன் பக்கத்தில் உட்கார வைத்து ஒரு கை சாப்பாட்டை உன் சாப்பாட்டை அவர்களுக்கு வை, அவர்கள் ஒரு கை பொறிகளை உனக்கு வைப்பார்கள் வை என்று பிஜேபி சொல்லுவானால் ஒரு மானமுள்ள இபிஎஸ் ஏற்றுக்கொள்ள இயலுமா? அதான் பிரச்சனையா? ஓபிஎஸ் அப்படி ஆரம்பித்தது இப்படி வெடித்து விட்டது. அண்ணாமலை அவர்கள் சொன்னார்கள், அதற்கு தகுந்த பதில்களை ஒரு டிப்ளமேட்டிக்காக கோபமும் படாமல் முடியாது என்பதை புன்னகையோடு சொல்லி கொண்டிருந்தார் இபிஎஸ். சரி, அது ஒரு அரசியல் தலைவருடைய வேலை. இவரை போன்றவர்கள் இப்படி ஒரு ஆயிரவாள பட்டாசு வெடித்து அவரை வெளிச்சத்தில் காண்பித்து கொள்ள அதிமுகவை மீது அல்லது மறைந்த தலைவர்கள் மீது அவமானப்படுத்துவது எந்த வகையில் நியாயம்? ஓபிஎஸ் டிடிவி சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா கட்சியில் இல்லை, மனிதர்கள் நான் அப்படி சொல்லவே இல்லை. அதுவும் பிரச்சனை, அது உண்மை. அது சேர்த்த பலம் தானே, யாரை யாரோடு சேர்ப்பது என்பது. ஏன் திமுக அதிமுக சேர்ந்தால் சகோதரனே பலம் இல்லையா? தயவு செய்து சொல்லுங்கள். காங்கிரஸும் பிஜேபியும் அகில இந்திய கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் பலம் இல்லையா? மன்னித்து, அரசியல் என்பது நாலு மூணும் ஏழு அல்லவா என்று கேட்கக்கூடாது. பல நேரங்களில் நாளையும் மூணையும் கூட்டினால் மூணு நாளை கொன்றுவிடும், பாக்கி இருப்பது ஒன்று. தவறு. ஆனால் அவர்கள் சார்ந்த பகுதியில் முக்கியமாக தஞ்சாவூர், காரைக்குடி, சிவகங்கை போன்ற பகுதிகள் அவங்க சேர்த்துனா அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் தானே? அதிமுக வளர முடியாமல் போய்விடும் அல்லவா? அதிமுக, நான் ரொம்ப நேர்மையான பதிலை சொல்கிறேன், அதுக்கு ஒரு சுற்றி வளர்ச்சி என்னுடைய பதில் தான், வேறு யாரும் மேலே சொல்கிறாதீங்க. நான் இபிஎஸ் ஆக இருந்தால் இந்த சுச்சுவேஷனை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஏன், இபிஎஸ் கலைஞருக்கு அடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். நேற்று தான் நான் அவரை பார்த்தேன். ஆனால் அந்த கருத்து முந்தியர் ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக மனதில் இருந்துக்கிட்டு இருக்கு, நான் வெளியே ஒழிச்சிருக்கிறேன் எல்லா தொலைக்காட்சிகள்லேயும். இப்போது அந்த இரண்டு கட்சிகளையும் அரசியலிருந்து புறந்தள்ளவில்லை என்று சொன்னால் 26 தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை அதிமுகவுக்கும் உண்டாக்கும், இபிஎஸ்க்கும் உண்டாக்கும். ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் புறந்தள்ளிடணும் சார். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு போயிட்டார், சரியோ தப்போ. டிடிவி அவர் ஒரு கூட்டணியில் வருவது என்பது இன்னொரு சின்னத்தில் நிற்கப் போகிறார். அதிமுக என்று பெயர் வைத்துக் கொள்ளவில்லை. நேற்றைய பங்காளி இன்றைய விரோதி அல்ல, போகட்டும். ஓபிஎஸ் இன்றைக்கு வரை ஒன்று ஒருங்கிணைப்பாளர் என்று அவரே சொல்லிக்கொண்டு அதுக்கு ஒரு நான்கு பேர் சத்தம் போட்டுக்கொண்டு ஆமாம் நீதான் என்று சொல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வேறு ஒரு சின்னத்தில் நிற்பது வேறு. இல்லை, அவர் பாஜக தாமரையில் நின்று தாமரை மலருமானால் அவர் மூலமாக தவறில்லை. அதோடு அவருடைய அதிமுகவுடைய கிளைம்ஸ் செத்துரும். நான் இபிஎஸ் தான் என்ன கற்பனை பண்ணிட்டு சொல்கிற பதில், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இபிஎஸ் நிலையில் நான் இருந்தால் நான் இப்படித்தான் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் ஓபிஎஸும் டிடிவியும் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக கூட்டணியில் போயிடுவாங்க மாதிரி தெரியுது. ஓபிஎஸ் சொல்கிறாரு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சார். உண்மை சார், அது ஆட்டோமேட்டிக் தானே சார்? ஆட்டோமேட்டிக்னு சொல்கிறீங்க? ஆமாம் சார். ஏன்னு கேட்டீங்க, இல்லை இவர் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா பிஜேபி தனியாக நிற்க முடியாது. அந்த ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது அவர்களுக்கும் அண்ணா அறிஞர் அண்ணா தலைவர், அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா தலைவர். அவரை அவங்க ரெண்டு பேருமே திரு அண்ணாமலை வந்து கொஞ்சம் குறைச்சி தரந்தாழ்ந்து பேசியிருக்காரு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு அது சரியா? ஓகே, யார் ரெண்டு பேருக்கு? ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும். அவங்க இதெல்லாம் சார் முடிவு பண்ணணும், அவங்க நிலைமையில் இருந்து யோசிக்க வேண்டிய அவசியம். அவர்கள் இப்போதுக்கு ஒருவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஏதோ தடுமாறிக்கொண்டு இருக்கிறார், இன்னொருவர் என்ன செய்வதென்று வழி எந்த பஸ்ஸில் ஏறுதுன்னு தெரியல அவருக்கு. ஓபிஎஸ்க்கு? ஆமாம். அவர் எதுக்கு இபிஎஸ் போய் இந்த பஸ்ஸில் ஏறுனு ஏற்றி விடணும்? கடலில் படுற பஸ்ஸில் காசு இருந்தால் ஏறி பிரயாணம் பண்ணும், போன இடத்துக்கு போ. இபிஎஸ் எதுக்கு கையை பிடிச்சப்பா 8 நம்பர் 7 ஏறுனு ஏற்றி விடணும்? அப்படி எதிர்பார்த்து தவறு தானே. ஆனால் ரெட்டில் அவருக்கு போயிருக்கிற மாதிரி பேச்சிருக்கேன் சார். இன்றைக்கி யார் பக்கம் இருக்கோ நாளை காலையில் அவர் பக்கம் தான் இருக்கும். இன்னொரு முறை கோர்ட்டில் நீதி என்ன சொல்கிறாங்க? கோர்ட்டில் கேசஸ் இருக்குல்ல இன்னும். ஒரு நிமிஷம், சத்தியமாக அந்த கேஸ் ஓபிஎஸ் ஜெயிக்காது சார். திருப்பி என்னை கூப்பிட்டு சொல்லுங்க சார், நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அந்த கேஸ் ஒரு ஜெயிச்சு. வழக்கறிஞர் நான் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை. நீங்கள் இப்போ கூட வழக்கறிஞர்னு சொன்னீங்க, தவறு. ஐ எம் டிசிக்னேட்டட் சீனியர், முதுநிலை வழக்கறிஞர் இல்லை. உன் திருத்தணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரலை. அந்த அனுபவத்தில் இதை சொல்லுகிறேன், 1% கூட ஜெயிக்க வாய்ப்பில்லை அந்த வழக்கு. நல்லா கவனிக்கணும். இப்போ எலெக்ஷன் கமிஷனர் அதை மாற்ற முடியுமா? ஒருவேளை மோடி அமித்ஷா அவங்க சித்தப்பாரலாம் சொன்னான்னு? சத்தியமாக முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? ஒரு சின்ன காரியம் செய்து எலெக்ஷன் கமிஷனில் போய் மாட்டிக்கிச்சு, ஜெயிலில் மாட்டிக்கிச்சு. என்ன தெரியுமா? நீங்கள்
ரெட்டையிலே உங்களுக்கு நீங்கள் பொதுச் செயலாளர், எதுவரை கோர்ட்டு தீர்ப்பு ஏதாவது மாறுபட்ட தீர்ப்பு வருகிற வரைன்னு சொல்லிட்டாங்க. மாறுபட்ட தீர்ப்பு வந்தால் ஒழிய இந்த கொடுத்ததை மாற்ற இயலாது. மாறுபட்ட தீர்ப்பு வருவது உடனடியாக வருவதற்கும் வாய்ப்பும் இல்லை, என்றைக்கு வருவதற்கும் வாய்ப்பில்லை. ஏன் என்றைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்றீங்க? இவருக்கு ஆதரவாக அதனுடைய சட்ட அறிவு நான் கற்றுக்கொண்டது. அரசாங்கம் நினைத்தால் ஏதோ ஒரு மேனிபுலேட் பண்ண படி நீதித்துறை கேவலமாக போய்விட்டதாக நீதித்துறையை சார்ந்த நான் கருதவில்லை. மோடி கேட்டீங்க, வார்த்தைகள் வேணால் பெட்டராக இருக்கலாம். நீங்கள் நான் நினைக்கிறதா நீங்கள் சொன்னீங்க, என்டர்ஃபியரன்ஸ் தான் நீங்கள் சொன்னீங்க, அதான் அர்த்தம் அதுக்கு. நிச்சயமாக இது போன்ற விஷயங்கள் ஒருவேளை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் சரி கோர்ட்டு தீர்மானிக்கிறதை விட மக்களுக்கு எது தேவை என்பதை மக்களால் தேர்ந்தெடுக்கிறவர்கள் தீர்மானிக்க வேண்டும். வித்தியாசத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அங்கு கோர்ட்டு இதில் ஒரு கோடு போட்டு அறுக்கக்கூடாது. மக்கள் ஓட்டு போட்டு இந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக சட்டத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பாராளுமன்றம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு உள்கட்சி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இதில் வந்து நீதிமன்றம் கேட்டு செய்துவிடுகிற அளவுக்கு நீதிமன்றம் கேவலமாக போய்கொள்ளவில்லை என்று நான் தாழ்மையாக கருதுகிறேன். அதிமுகவை காப்பாற்றியது, ஆட்சியை காப்பாற்றியது, அவர்களுக்கு சின்னம் கிடைக்க செய்தது, இது எல்லாத்துக்கு பின்னாலே பிஜேபி இருக்குது. அப்படி நான் கருதவில்லை சார். என்றால் இந்த ஓபிஎஸ் வெளியே போயிட்டவர், ஓபிஎஸ்ஸை முதலமைச்சர் ஆக்கினது வெங்கையா நாயுடு சொல்லி ஆக்கினார்னு அவரே சொன்னது தான், பொதுவெளியில் எல்லாம் இருக்குது. அவர் கட்சியை விட்டு கோபித்து கொண்டு போய் உண்ணாவிரதம் மௌனவிரதம் உரிமை குரல் இதெல்லாம் எழுப்பிடப்ப இங்கிருந்து அவருடைய கட்சிக்காரர்கள், அதனால தான் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறேன் திரு பழனிசாமியை, அவர் எடுத்த பல முடிவுகள் வெளியே பேச முடியாது, அவசியமும் இல்லை, நம்ம முடிஞ்சு போன கதை தான் அது, மிகப்பெரிய காரணம். அதனால் ஈர்க்கப்பட்ட பிஜேபி துணை இருந்தது. சார் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 10% உங்களுக்கு ஓட்டு போடுவோம் சார். பலமான கூட்டணின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு 5% எக்ஸ்ட்ரா ஓட்டு கிடைக்கும். நீங்கள் ஜெயிச்சிட்டதாக அவன் கருதுறான், புரிஞ்சுங்க. அதே போல் இபிஎஸ் எடுத்த தற்காப்பு நடவடிக்கைகளால் இவன் தலைவன், இவன் தொடர்வான் என்று நம்பிய அமித்ஷாவோ மோடியோ பிஜேபியோ ஆதரிப்பு செய்திருக்கலாம், உண்மை. அதை தவிர அடிப்படை கோர் ஸ்ட்ரென்த்து இபிஎஸ். ஆனால் இப்போது அவர் மேலே, இபிஎஸ் மேலே அமித்ஷா மோடி இவங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க. நிச்சயமாக இருக்கும், என்ன தப்பதில் சார். அவன் என்ன சிலையா, ஒரே மாதிரி உணர்ச்சிகளை இப்படியே பிரதிபலித்து கொண்டிருக்க மனிதன் இப்படி பார்ப்பான், இப்படி சிரிப்பான், கீழே பார்ப்பான். மோடியும் அமித்ஷாவும் மனிதர்கள், யாரும் எந்த மனிதனும் குறிப்பாக பெண்கள் தன்னை விட ஒரு ஆண் அறிவாளியாக இருக்கதை விரும்புவதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, ரெகக்னைஸ் பண்ணுறதில்லை. அதுதான் மோடிக்கும் அதுதான் அமித்ஷாவுக்கும் நட்டாக்கிட்டு இதை வேணால் சொல்லலாம். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தனக்கு தன்மானம் இருக்கிறது என்று குட்ட குட்ட குடிகிறவன் மனிதன் அல்ல, ஒரு புழு கூட ஒரு ஸ்டேஜில் நிமிர்ந்துக்கும். அதை முதல் முறையாக அதிமுக செய்திருக்கிறது. காலப்போக்கு தான் சரியா தவறா என்று தீர்மானிக்கும். நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பேரும் இணையணும், கூட்டணி அமைக்கும். இப்போதும் சொல்லுகிறேன். ஏன் அது சரி? யார் இணைந்தாலும் எவ்வளவு தவறாக இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆரும் கருணாநிதியும் இணைய வேண்டும் என்று நவீன் பட்நாயக்கினுடைய தந்தை முடிவெடுத்து கிட்டத்தட்ட முடிவானது. அதை ஏன் இரண்டு பேரும் பிரிந்து போடுவதை ஏற்றுக்கொண்டார்கள்? தமிழர்களுக்கு பலம் என்று இரண்டு பேரும் மனமாற கருதினார்கள். ஒரு சின்ன சின்ன பிரச்சனையில் நேரமில்லை என்பதால் தவிர்க்கிறேன், விட்டு போய்விட்டு. எனவே ஒற்றுமை பலம், நீங்கள் தான் சொன்னீர்கள், அண்ணா தான் தலைவர் ரெண்டு பேருக்கும். அந்த அடிப்படையில் இந்த பிஜேபியும் இதுவும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறை அதிமுக இன்றைக்கு இருக்கிறது, இபிஎஸ்க்கு இருக்கிறது, மோடிக்கும் இருக்கிறது. அவர்கள் இணைவது நல்லது என்று கருதுகிறேன். திமுக காங்கிரஸ் கூட நாட்டை காப்பாத்ததா சார்? காங்கிரஸில் யார் தலைவர் என்பதிலேயே மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் இந்திய சரித்திரத்தில் நீ வருகிற வரை நான் இந்த நாற்காலியை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன், நீ நேற்றைய தலைவர், நீ மீண்டும் தலைவராகிற வரை துண்டு போட்டு நாற்காலியை பிடித்து வைத்திருக்கிற தாய். நிச்சயமாக ராகுல் அவர்களுக்கு இன்னும் இந்தியாவை ஆள்கிற தகுதி வரவில்லை என்று நான் அழுத்தம் திருத்தமாக கருதுகிறேன். எனவே மோடி சிறந்த தலைவர் அகில இந்திய அளவில். ஆனால் கடந்த முறை கிடைச்ச அளவுக்கு சீட்டு கிடைக்காதுல்ல சார்? எனக்கு உறுதியாக சொல்ல தெரியல சார், எனக்கு 260 குறையாது சார், அதை நான் பொறுப்படுத்திக்கிட்டு சொல்கிறேன் சார். என்டிஏவா பிஜேபியா? என்டிஏ தான் சார் சொல்கிறேன், பிஜேபி என்டிஏ தான் சொல்கிறேன். என்டிஏ 260 வந்துடும் சார். என்டிஏ
எண்டி. ஆமாம் சார். அப்போ கிட்டத்தட்ட 100 சீட்டு குறையுங்கிறீங்க சார். 3வது முறை ஒரு மனிதன் ஜெயித்து வருவது என்பதே தயவுசெய்து புரிந்து கொள்கிற ஜனநாயகத்தில் 15 வருஷம் ஆண்டி இன்கம்பன்சி சேரத்தான் சேருவோம் உனக்கு. அது இயற்கை. நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. இந்த G20 மாநாடு, சந்திரான், இதெல்லாம் அவருக்கு நல்ல பேரை சம்பாரித்து கொடுத்துருக்குது. யார் ஊழல்வாதி சார், யார் திருடர் சார்? மாட்டிக்கிறவன். மாட்டிக்காத வரைக்கும் எல்லாரும் நல்லவன். இதுவரைக்கும் மோடி அல்லது பிஜேபி எங்கும் மாட்டிக்கொள்ளவில்லை. எனவே அந்த ஊழல் டேகை கொண்டு அமுக்க முடியாது அவங்க மேலே. மாட்டிக்கலங்கிறீங்க? மாட்டினவன் தான் சார் திருட. எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், ஸ்டாலினுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். சரி, இப்போ தனியை கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணி வரை வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உத்தியோட, நல்ல ஒரு உத்தியோட செயல்படுத்தியிருக்காங்க. யார் பிரதமர்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது, அதனால அதிமுகவுக்கு ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லை. இதில் ஏற்றுக்கிறீங்களா? காங்கிரஸில் யார் பிரசிடென்ட்னு அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது காதுக்கு வந்துச்சா? ஏன் காதுக்கு வரல? அதான் நீ அதானே கேட்டீங்க. நீங்கள் ஜனாதிபதியை கேட்டீங்க, பிரைம் மினிஸ்டர் கேட்டீங்க, இதை சொல்லிட்டாங்களா? என் காதில் வரல. அது வந்த பிறகு கேளுங்க இந்த கேள்வியை, திருப்பி நான் வந்து சொல்லிட்டு போகிறேங்க. அதிமுக அப்படி இல்லாட்டி கூட பிரைம் மினிஸ்டர் எத்தனை மாநிலங்களில் இப்போ யார் ஒரு கேண்டிடேட் தான் இருக்க முடியும்? பிஜேபிக்கு ஒரு கேண்டிடேட் தான் இருக்க முடியும். காங்கிரஸுக்கு எல்லா மாநிலங்கள்லையும் கணக்கு பாருங்கள். அப்போ அந்தந்த மாநிலங்கள்லாம் ஒரிசாவில், பீகாரில் எப்படி எப்படி கேட்பாங்க? அதே தானே தமிழ்நாட்டுக்கு. அதிமுக யார் யாரை கூட கூட்டணி அமைப்பாங்க? ஆ சார், தமிழ்நாட்டுடைய அரசியல் சாபக்கேடு பல கட்சிகள் ரெண்டாக உடஞ்சிருச்சு. முஸ்லீம் லீக்கில் ஒரு பிரிவு அங்கே போனால் ஒரு பிரிவு இவர்கிட்ட வந்துடும், புரிஞ்சுக்கோங்க. சீமான் முதலே சொல்லிட்டார், நீ பிஜேபி விட்டு வந்தால் வர்றேன்னு சொல்லிருக்கிற. அவருக்கும் ஓரளவு குறிப்பிட்ட வாக்குகள் இருக்குங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும். சீமான் எடப்பாடி கூட்டணி சாத்தியமா? சாத்தியம் சார். அரசியலில் கூட்டணி சாத்தியம் இல்லை. தனியாக தான் போகணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் இது, வெளியே வந்தால் வரவேணும். திருமாவளவன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திருமாவளவன் திரும்ப சொன்னார், திமுக கூட்டணியில் இருப்பதனால் நான் பல நேரங்களில் தலையை குடிந்து கொண்டிருக்கிறேன், வாய் பேசாமல் மௌனியா, எல்லா ஸ்டேட் எல்லா பத்திரிகைகள் இருக்குது. அப்படி சில கிரிவன்ஸுகள் அதை பெருசுப்படுத்தலாம். இப்போ சொல்ல விரும்பலை, அவசியம் நமக்கு இல்லை. வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒன்று ரெண்டு கட்சிகள் வரலாம். அந்த கொங்கு நாட்டு கட்சிகள் ஒன்றை பிடித்து கொண்டு வந்து விடலாம். இதெல்லாம் பார்த்தால் பாமக என்ன செய்யும் என்பதை பற்றி உறுதியாக சொல்வதற்கு இல்லை. அது அவர்களுக்கு பொருளாதார உதவி தேவைப்படும் தேர்தலை சந்திக்க தவறில்லை. ஒரு அரசியல் என்பது பணம் அடிப்படையில். அது யார் உதவி செய்வார்கள்? போன முறை திமுக யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தது என்று வெளியிடப்பட்டது, பட்டியல் வெளியிடப்பட்டது. தயவுசெய்து புரிந்து கொள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுத்தது திமுக, அந்த கொங்கு தேசிய கட்சிக்கு கொடுத்தது. எவ்வளோ கொடுத்தார்கள்? 1.5-3 நாளில் மிகப்பெரிய தொகை. இதெல்லாம் வெளியில் வந்தது தான். அப்படி தேவைப்படலாம். அது மோடி என்ன செய்வார் என்று தெரியாது எனக்கு. அதை பொறுத்து அந்த கட்சியினுடைய முடிவு அமையும். அது தவறல்ல. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திருத்தம் என் கருத்துக்களை வெளியே சொல்ல வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.